திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இந்த திருப்புகழ் திருத்தல உலாவில் அற்புதமான பதிகளை நாம் தரிசிப்பதோடு அற்புதமான திருப்புகழ்களையும் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் மாடம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அமைந்த முருகருக்கு நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழும் நம்மை மகிழ்விக்கின்றது. மாடம்பாக்கம் இன்றைய நாள் மாடம்பாக்கம் என்றே வழங்கப்பெறுகிறது. ஆனால் திருப்புகழிலே மாடயம்பதி என்று அதனை பெருமான் குறிப்பிடுகின்றார். சென்னை மக்களுக்கு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் என்றால் ரொம்ப பிரசித்தமாக தெரியும். அதாவது தாம்பரத்திற்கு கிழக்கே ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே மாடம்பாக்கம் அமைந்திருக்கிறது. அதை மாடயம்பதி என்று குறிப்பிட்டாலும் திருமாட நகர், கபிலக்ஷேத்திரம் என்றெல்லாம் அதற்கு பெயர்கள் இருப்பதாக நாம் அறிகின்றோம். இந்த திருக்கோயில் மகேந்திரவர்மன் காலத்து திருக்கோயில். நாம் முன்னரே சிந்தித்தபடி இந்த ஈஸ்வரனுக்கு பெயர் தேனுபுரீஸ்வரர், அம்பாள் தேனுகாம்பிகை என்கிற திருநாமம். சரபேஸ்வரர் வழிபாடு இப்பொழுது மிகவும் பிரபலமாக அந்த திருக்கோயிலே நிகழ்வுற்று வருகிறது. அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவசுப்பிரமணியர். ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு அருள்பாலிக்கின்றார். மயில் அருகிலே நிற்கின்ற ஒரு திருக்கோலம், இருபுறமும் தேவிமார்கள் விளங்குகின்றார்கள். இந்த மாடயம்பதி என்று சொல்லக்கூடிய மாடம்பாக்கத்திற்கு ஒரு திருப்புகழை நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். அதாவது ஒரு திருப்புகழ் தான் அருளியிருக்கிறார் என்று நாம் ஒரு முடிவு செய்துவிட முடியாது. நமக்கு கிடைத்திருப்பது ஒரு திருப்புகழ், அவ்வளவுதான். ஒரு திருப்புகழ் கிடைத்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த திருப்புகழை இப்பொழுது நாம் சிந்திப்போம். தோடுறும் குழையாலே கோல் வளை சூடு செங்கைகளாலே, யாழ் தரு கீதமென் குரலாலே, தூமணி நகையாலே, தூம மென் குழலாலே, ஊரிய தேன் இலங்கு இதழாலே, ஆலவிலோச்சனங்களினாலே, சோபித்த அழகாலே, பாடகம் புனை தாளாலே, மிக வீசு தன்பணி நீராலே, வளர்பார கொங்கைகளாலே, கோலிய விலை மாதர், பாவங்களினாலே யான் மயல் மூழ்கி நின்ற அயராதே நூபுர, பாத பங்கயம் மீதே ஆழ்வது கருதாயோ, நாடரும் சுடர் தானாவோ, சிவாகமங்களின் நானா பேத அநாத தந்திர கலா மாபோதக வடிவாகி, நால்விதம் தரு வேதா வேதமும் நாடி நின்றதோர் மாயாதீத்த மனோலயந்தரு நாதா, ஆரிரு புயவேளே வாழ் தயங்கிய வேளாலே, பொரு சூர்த்தடிந்தருள் வீரா மாமயிலேறு கந்தவினோதா, கூரன அரணார் உன் வாசகம் பிறவாதோர் ஞான சுகோதயம் புகழ் வாசா, தேசிக மாடயம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளே. நான் அதை பிரித்து இந்த சொற்கள் விளங்கும்படியாக இந்த திருப்புகழை அடியேன் சொன்னேன். ஆனால் இசையோடு பாடுகிற பொழுது சந்தக்குறைவு இல்லாமல் இந்த திருப்புகழை நாம் பாட வேண்டும். ஆகையினாலே தான் திருப்புகழை பிரித்து எழுதுகிற பொழுது சற்று கவனமாக அதை எழுதுவார்கள். அதை ஒலிக்காக அல்லது பாடற்காகனு பாடுகிற பொழுது, குறிக்கிற பொழுது, எழுதுகிற பொழுது அதற்குரிய முறையில் அதனை எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலினுடைய முற்பகுதியும் ஒரு தொகுப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், விலை மாதர்கள் என்று சொல்லக்கூடிய பொது மாதர்கள் நல்லவர்களை கவர்வதற்காக,
அவர்கள் ஒழுக்கத்திலே மேம்பட்டவர்களையும் கூட வசீகரிப்பதற்காக கவர்வதற்காக என்னென்ன விதத்திலே அவர்கள் அந்த தந்திரத்தை புரிவார்கள், அதிலிருந்து எவ்வாறு சிக்காமல் விடுபடுவது என்பதை மிக நுட்பமாக இந்த பாடல்களிலெல்லாம் தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட விலை மாதர் பாவகங்களினாலே அவர்களுடைய பாவகங்கள், அவர்கள் காட்டுகிற குறியீடுகள், அவர்கள் சொல்லுகின்ற சொற்கள், அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறைகள், இந்த பாவகங்களினாலே யான் மயல் மூழ்கி நின்று அயராதே, மயல் மூழ்கி நின்று அயராதே. அயர்தல் என்பது தளர்ச்சி அடைதல். அந்த மயக்கத்திலே மூழ்கி நின்று நல்ல செய்திகளை நல்ல செயல்களை செய்வதற்கு அயர்ந்து போய், இந்த மாதிரி தீமையான செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் நன்மை புரிகிறவர்களாக தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ தன்னுடைய உறவுகளுக்கோ தன்னுடைய சமூகத்திற்கோ அல்லது தான் பணிபுரிகின்ற இடத்திற்கோ அல்லது தன்னுடைய பணிக்கோ இவர்கள் நியாயம் செய்ய மாட்டார்கள். ஆகையினாலே தான் அதனை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த விஷயங்களிலே தான் நல்ல நிலையில் நில்லாமல் அயர்ந்து போய் தளர்ச்சியுற்று அந்த நன்மைகளை செய்யாமல் தீமைகளை செய்வது என்பது ஒரு புறம், நன்மைகளை விட்டுவிடுவது என்பது ஒரு புறம். அதனால தான் யோகத்தை பற்றி சொல்லுகிற பொழுதே திருமூலர் சொல்லுவார், முதலிலே இயமம், பிறகு நியமம், பிறகு ஆசனம், பிறகு பிராணாயாமம். இப்படி தான் வரிசை தூல யோகத்துக்கு. அதுக்கப்புறம் பிரத்யாரம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, அது அப்படி அது சூக்கும யோகம். தோடுறும் குழையாலே கோல்பளை, தோடுறும் குழையாலே கோல்பளை, சூடு செங்கைகளாலே யாழ்தரு, தோடுறும் குழையாலே குரலாலே பூமணியே, கீதமின் குரலாலே பூமணியே, நகையாலே நகையாலே, கீதமின் குரலாலே பூமணியே, நகையாலே தூமமின் குழலாலே பூரி ஜய, தூமமின் குழலாலே பூரி ஜய, தேனில இதழாலே ஆனபி, தூமமின் குழலாலே பூரி நிலங்கிதழாலே யாதபி, லோசனங்களினாலே சோபித, லோசனங்களினாலே சோபித, அழகாலே 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 பாடகம் பாடகம் புனைத்தாளாலே, வீசுதன் பனி நீராலே வேளரு, பாடகம் புனைத்தாளாலே, வீசுதன் பனி நீராலே வளரு, பார கொங்கைகளாலே கோலிய இலை மாதரு, பாவகங்களினாலே யான்மயல் மூழ்கி நின்றயராலே நூற, பாவகங்களினாலே யான்மயல்
பங்கய மீதே பாத பங்கய மீதே ஆழ்வது பாத பங்கய மீதே ஆழ்வது கருதாயோ கருதாயோ நாடருஞ்சுடர்தானா நாடருஞ்சுடர்தானா போதுசி ஆகமங்களி நானா வேத பேக நாத தந்திரகலாமம் நாத தந்திரகலாம போதக படிவாகி படிவாகி நால் விதந்தரு வேதா வேதா நால் விதந்தரு வேதா வேதமோ நாடி நின்றது மாயா தீரம நால் விதந்தரு வேதா வேதமோ நாடி நின்றதொரு மாயா வீதம நோலயந்தரு மனோலயம் தரு நாதா ஆரிரு உயவே தேங் நாதா ஆரிரு உயவே தேங் வாடயங்கிய வேலே வாடயங்கிய வேலா சூர்தடிந்தருள் வீரா மாமையில் சூர்தடிந்தருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா மாமையில் ஏறு கந்த வினோதா பூரண ஏறு கந்த வினோதா மாமையில் ஏறு கந்த வினோதா பூரண அரணார் முன் அரணார் முன் வாசகம்பிரவாதோர் ஞான சூ வாசகம்பிரவாதோர் ஞான சூ கோதயம் புகழ்வாசா தேசி கோதயம் புகழ்வாசா தேசி மாடயம் பதிவாழ்வே மாடயம் பதிவாழ்வே